வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வலையோசிகள் சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி பம்ப்கின் பீனட் சூப். ஓகேவா? இப்ப அதனோட அளவெல்லாம் ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். இதுல வந்து 150 கிராம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் பம்ப்கின். இந்த பரங்கிக்காய் என்ன பண்ணணும், நம்ம அந்த ஓட வந்து எடுத்துட்டு அந்த மேல இருக்கிற விதை அதெல்லாம் நீக்கிட்டு நல்லா கொஞ்சம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து 150 கிராம் இருக்கு. அது கூட நம்ம போட போறது வந்து சக்கரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்கு வந்து 50 கிராம், அதாவது 150 கிராமுக்கு 50 கிராம் சக்கரவள்ளி கிழங்கு போட்டால் போதும். அது வந்து ஆக்சிடைஸ் ஆகி பிளாக் ஆகிடுங்கிறனால நான் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் சூப்புக்கு வேணுங்கிற ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு டீஸ்பூன் குக்கிங் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 பல்லு பூண்டு, சின்னதாக ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்னதாக ஒரு பீஸ் இஞ்சி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவு நிலக்கடலை வறுத்தது வச்சுருக்கேன். தோலை மாத்திரம் நீக்கி வச்சுக்கோங்க. சூப்புக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு வச்சுருக்கேன். ஒரு 2 சிட்டிகை அளவு மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா கலர் கொடுக்கும். அதுக்காக நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்கு ஒரு 4 இலை புதினா எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு மிளகுத்தூள் வச்சுருக்கேன். மிளகுத்தூள் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இதில் வந்து ஆரிகானோ எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இதில் ரெசிபியில் லாஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷனல் வந்து பட்டர். ஒரு சின்ன ஒரு 1/2 டீஸ்பூனோ இல்லை ஒரு 1/4 டீஸ்பூனோ பட்டர் போட்டுக்கலாம். இந்த ரெசிபியில் என்னென்னா, நம்ம கார்ன்ஃப்ளவர், மில்க்கு அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. இதோட மெயின் அட்ராக்ஷன் என்னென்னா, இந்த ரெசிபியோடது இந்த நம்ம யூஸ் பண்ணுற ஸ்வீட் பொட்டேட்டோ தான். ஸ்வீட் பொட்டேட்டோக்கு வந்து சூப்பர் ஃபுட்னு ஒரு பேர் இருக்குது. இந்த பம்ப்கின் ஸ்வீட் பொட்டேட்டோ ரெண்டுமே வந்து ரொம்ப ஆன்டிஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்ஸு, அதனால் வந்து கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போ வந்து கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எப்போ பாரு ஆன்லைன் கிளாஸ்லேயே உட்காந்துருக்காங்க, நிறைய நேரம் சிஸ்டத்தோடு தான் இருக்காங்க. அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி நீங்கள் சூப் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களோட இம்யூனிட்டி என்ஹான்ஸ் பண்ணும், கண்ணுக்கு ரொம்ப நல்லது. சரி, இப்போ சூப் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க 1 டீஸ்பூன் ஆயிலை ஊற்றுங்க. இப்போ பரங்கிக்காய் இதில் போட்டுட்டு நல்லா அந்த ஆயில் வந்து ஃபுல்லாக ஸ்மியர் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய். ஒரு நிமிஷம் சாட் பண்ணிவிட்டு நல்லா அடுப்பை குறைச்சிட்டு இதில் வந்து ஒரு 200 ml, 200லேருந்து 250 ml தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை தூக்கி விட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு, இது ரெண்டையும் போட்டுக்கோங்க. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இது கொஞ்ச நேரம் ஒரு 2 மினிட்ஸ் வெந்ததுன்னா அதுக்கப்புறமா நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ போட்டால் போதும். ஏன்னா அது வந்து சீக்கிரம் வெந்துடும். சக்கரவள்ளி கிழங்கு வந்து பரங்கிக்காயோட சீக்கிரம் வெந்துடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் கழித்து இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்வீட் பொட்டேட்டோவை வைக்கணும். இந்த பரங்கிக்காய் வேகிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, 3 டீஸ்பூன் வந்து பீனட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம், அதை வந்து பல்ஸ் பண்ணிக்கணும் நம்ம மிக்சியில். அதாவது நல்லாவே கோர்ஸாக இருக்கணும். அப்போ தான் வந்து இது ரெண்டுமே வந்து ரொம்ப ஸ்டார்ச்சியாக இருக்கும். பரங்கிக்காவும் சரி சக்கரவள்ளி கிழங்கும் ரொம்ப ஸ்டார்ச்சியாக இருக்கும். அதனால் இது வந்து லைட்டாக பல்ஸ் பண்ணி நல்ல கோர்ஸாக இருக்கிற அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும். இது ரெடி ஆகிறதுக்குள்ளே இதை நம்ம மிக்சியில் போட்டு பல்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பல்ஸ் பண்ணியிருக்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட இந்த ரவா மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, நல்லா இப்படி கோர்ஸாக இருக்கும் இல்லையா. இப்போ 2 நிமிஷம் ஆச்சு, இதை ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சக்கரவள்ளி கிழங்கு இது ஓப்பன் பண்ணிவிட்டு சக்கரவள்ளி கிழங்கு போட்டுக்கலாம். திரும்ப கொஞ்சம் லைட்டாக தூக்கி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. க்ளோஸ் பண்ணியே வேக விடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
இப்ப பார்த்தால தெரியும் உங்களுக்கு வெந்துருச்சு இல்லையா. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த காய் எல்லாம் மட்டும் ஒரு அகலமான பாத்திரத்துல எல்லையா போட்டு ஆற விடுங்க. அதை மிக்சியில அடிச்சுக்கலாம். இந்த தண்ணியை வந்து நம்ம அப்படியே தான் யூஸ் பண்ணிக்க போறோம் சூப்புக்கு. இது நடுவில் ஒரு தடவை நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஏன்னா சீக்கிரம் வெந்துருச்சுன்னா சம்டைம்ஸ் அப்படி மேஷி ஆகிடும் ரொம்ப, அதிலே கரைஞ்சிரும். இப்போ அதை ஆற விட்டு அதை அடிச்சுக்கலாம் மிக்ஸ். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, பார்த்தாலே தெரியும் நல்லா க்ரீமியாக இருக்கும் அது. இதை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தண்ணி ஊத்தி நல்லா கலக்கிக்கோங்க. ஆக்சுவலா கொஞ்சமா ஒரு கால் டம்ளர் அரை டம்ளர் அளவு கூட தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஃபைனா தான் இருக்கும், ஸ்டார்ச்சியா இருக்கனால நல்லா ஃபைனா இருக்கும். இப்போ பேனை வந்து லைட் பண்ணிவிட்டு அதில் ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா. நம்ம வந்து காயை மட்டும்தான் எடுத்து வேக வச்சுருக்கோம், பேலன்ஸ் தண்ணி இருக்குது. ஸோ அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஹோமோஜினஸாக இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பீனட்ஸ் பவுடர் பண்ணி, அதை வந்து இதோட மிக்ஸ் பண்ணணும். நல்லா குறைச்சி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அது வந்து அப்படி போடும்போதே நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு அப்படி கலக்கிட்டே போட்டிங்கன்னா லம்ஸ் இல்லாமல் இருக்கும். நல்லா வேகமாக கலந்தீங்கன்னா அது எங்கேயும் நிற்காமல் நல்லா யூனிஃபார்மாக ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வரும், அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூப் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நம்ம மில்க்கு கார்ன்ஃப்ளவர் எதுவுமே ஆட் பண்ணாமல் அந்த கன்சிஸ்டன்சி வந்து நல்லா வரும் திக்னஸ். இப்போ டிஸ்பிளே பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ லைட்டாக கொஞ்சமாக பட்டர் போட்டிருக்கேன். அந்த பட்டரோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் போட்டிங்கன்னா அந்த சூட்டுக்கு அப்படியே மெல்ட் ஆகிடும், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, கமெண்ட் பண்ணுங்கள். வலையோசிகள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.